கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 3, சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல். பக்கம் 62, கிறிஸ்துவின் பலியை பற்றிய தீர்க்க தரிசன நிறைவேறுதலை உணர்ந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தங்களுக்கு மிகவும் அவசியமாய் இருந்தது என புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மற்ற யூதர்கள் தவறாக நினைத்து கொண்டிருப்பதை போல் தங்களுடைய சொந்த ஜனங்கள் மாத்திரமே ஆசீர்வாதம் அடைவர் என அவர்களும் எண்ணிக்கொண்டிருந்தாலும், அப்போஸ்தலர் 11:1-8 அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் அதே வேளையில் அவர்களோடும் அவர்கள் மூலமாகவும் பூமியின் குடும்பங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அறியக்கூடியவர்கள் ஆனார்கள். மேலும் இந்த ஒரு ஆசீர்வாதம் இஸ்ரேலுக்கோ உலகத்திற்கோ வரும் முன்பாக யூதரிலிருந்தும் புறஜாதிகளிலிருந்தும் ஒரு சிறு மந்தையானது தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் பெரிய மீட்பரான கிறிஸ்துவின் கனம் மகிமைக்கு உடன் பங்காளிகளாவதற்கு எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு தகுதி அடைந்த பின்பு கிறிஸ்துவோடு கூட இணைந்து இஸ்ரேலையும் மற்ற எல்லா தேசங்களையும் ஆசீர்வதிப்பார்கள் என்றும் உணர்ந்திருந்தனர். ரோமர் 8:17. இந்த எழுத்தாளர்கள் தாங்கள் எழுதினவை நியாயப்பிரமாணத்திற்கும் தீர்க்கதரிசிகளின் வசனத்திற்கும் ஒத்திருக்கிறது என்றும் அவர்கள் தெரிவித்த இந்த மாபெரும் தெய்வீக திட்டத்தின் மேன்மையானது நாம் நினைப்பதற்கு மிக அதிகமாக எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த நற்செய்தி என்றும் அவர்கள் காண்பித்தார்கள். மேசியா இஸ்ரேலரை மாத்திரம் ஆளுகிறவராக அல்ல, மோசேயின் புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறபடி அவர் அகில உலகின் ராஜாவாக இருக்கிறார் என்ற அதே கருத்தை அனைத்து தீர்க்க தரிசிகளுடைய மைய கருத்தாக உள்ளது. ராஜ்யத்தை பற்றிய நோக்கமே அப்போஸ்தலருடைய உபதேசங்களில் முதன்மையான கருத்தாக இருந்தது. இயேசு உம்முடைய ராஜ்யம் வருகை என ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததுடன் அதில் பங்கடைய விரும்புகிறவர்கள் முதலாவதாக சத்தியத்திற்காக பாடுபடுவதுடன் அவர்கள் அதற்கு தங்களை பாத்திரர் என நிரூபிக்க வேண்டுமென்றும் போதித்தார். வரப்போகிற இப்பேற்பட்ட மகிமையான ராஜ்யத்தை பற்றிய நம்பிக்கையே உண்மை உள்ளவர்களை மக்களை அதற்காக எந்த ஒரு உபத்திரவத்தையும் நிந்தனைகளையும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் மரண பரியந்தம் சகிக்க உற்சாகப்படுத்துகிறது. முற்றிலும் அடையாள தீர்க்க தரிசன நடையில் எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தில் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 5:12 அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பெலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்பதுடன் அவராலே அவருடைய ராஜ்யத்தில் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக போகிற தகுதியுள்ள ஜெயம் கொண்டவர்களும் கூட ராஜ்யத்தில் பங்காளிகளாவதற்கு அவரை போலவே சோதனைகளையும் தடைகளையும் மேற்கொள்ள வேண்டியவர்களாயிருப்பதுடன் அவர்களே உண்மையான கனத்தையும் மகிமையையும் பெறுவார்கள் என்றும் கூறுகிறது. மேலும் அந்த 1000 வருட அரசாட்சியில் சாத்தான் கட்டப்பட்ட நிலையிலும் ஆதாமின் பாவமும் சாபமும் நீக்கப்பட்ட நிலையில் முழு உலகமும் அவர்களால் ஆசீர்வாதம் அடைவதுடன் பூமியின் எல்லா ஜாதிகளும் புதிய எருசலேமாகிய பரலோக